Vous pouvez venir. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். விடுதலை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதோ உங்களுக்காக ஒரு இனிய பாடல். காத்து நடத்துவார், கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வார். நல்ல நண்பனே சு என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவார், கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. இப்பொழுது புதுக்கோட்டை பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரன் ஜே சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த விடுதலை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த அநேகர் ஃபோன் பண்ணி இந்தந்த வசனங்கள், இந்தந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, இந்த செய்தியில் என்னென்ன காரியங்கள் மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார், இப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் கேட்க தேவன் உதவி செய்தார். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும் என்பதற்காக செய்யலை. எப்படியாவது ஜனங்கள் விடுதலை அடையணும், உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு தேவன் கொடுக்குற விடுதலை நிரந்தரமான விடுதலை என்பதை அறிந்து கொள்ளணும், அவங்க வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. ஏனென்றால் இன்றைக்கி அநேகர் தங்களை வெளியே கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்து கொள்ள முடியாதபடி அந்த ரங்கத்திலே ஆண்டவரை தேடுகிற மக்களும் உண்டு. எங்களுக்கு அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது, ஐயா நாங்கள் எந்த ஆராதனைக்கும் போக முடியவில்லை, எங்களை ஒரு கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்து கொள்ள முடியாது, ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, கர்த்தர் எங்களோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். எப்படியோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வாலிப சகோதர சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தொடப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இன்றைக்கு ஊழியக்காரர்களை மறைத்தவர் பேசுகிறார். பொதுவாக நான் சொல்வேன், விடுதல் நேரம் நிகழ்ச்சி ஒரு தீர்க்க தரிசன செய்தி.
ஆண்டவர் நேரடியாய் உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும். பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம், அத்தனைக்கும் பதில் அவர் தருவார். உங்களோடு பேசுகிற ஒரு ஆண்டவர். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் 11 தியானிக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் மொத்தம் 25 கொண்ட ஒரே ஒரு அதிகாரம்தான். ஆனால் மிக நல்ல ஒரு புஸ்தகம் இது, நல்ல ஒரு நிருபம். இதை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த 25 திரும்ப திரும்ப வாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். சிலர் இந்த நிருபங்களை அதிகமாக வாசிக்கிறது இல்லை. நான் பொதுவாக சிலர்கிட்ட கேட்பேன், பைபிளில் நீங்கள் அதிகமாக எந்த பகுதி வாசிப்பீங்க? அநேகர் சொல்வது சங்கீதம். இந்த 150 திரும்ப 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 வாசித்துக்கிட்டே இருப்பாங்க. சிலர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் நீதிமொழிகள் வாசிப்போம். சிலர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வாசிக்கிறோம். இப்படித்தான் பைபிளில் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்களை மட்டும்தான் திரும்ப திரும்ப வாசித்துட்டு இருக்கிறாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, 66 புத்தகமும் தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் ரெகுலராக வாசிக்க ஆரம்பித்தால் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார். ஒவ்வொரு புஸ்தகமும் தேவன் உங்களோடு கூட வெளிப்படுகிற புத்தகமாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த 11 வாசிக்கிறேன். இவர்களுக்கு ஐயோ. ஆரம்பிக்கும் போதே அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு வாசிக்கிறேன், இவர்கள் யார்? காயினுடைய வழியில் நடந்து பிலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். 3 சம்பவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு ஐயோ, இது பழையற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவம். அதை புதியற்பாட்டிலே ஆண்டவர் மறுபடியும் இந்த யூதாவின் புஸ்தகத்தில் ஏன் கொண்டு வருகிறார்? இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர்களுக்கு ஐயோ. ஐயோ என்றால் அதோடு கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். இவர்களுக்கு ஐயோ. இவர்களுக்கு அங்கே ஆண்டவர் 3 சொல்லுகிறார். 1, காயினுடைய வழியில் நடக்கிறவர்கள். 2, பிலேயாமின் வஞ்சகத்தில் மாட்டினவர்கள். 3, கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர்கள். இந்த 3 ஆண்டவர் இங்கே ஏன் குறிப்பிடுகிறார்? இன்றைக்கு சிலர், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆண்டுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவரை தேடுறோம், இவ்வளவு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தை புரிந்து கொண்டால்தான் சில ஆபத்துகளுக்கு தப்ப முடியும். இந்த முழு வேதாகமத்தையும் முறைப்படி படித்து அறிந்து கொண்டால் அநேக பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் கடந்த நாட்களிலே எப்படி பிரச்சனைகள் வந்தது, அதில் தேவன் என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இன்றைக்கு அநேக இந்த வேதத்தை நேரம் எடுத்து வாசிக்காததுனால தான் அவங்க செய்கிறது தப்புன்னே தெரியாமல் செஞ்சிட்ருக்கிறாங்க. 1, காயினுடைய வழியில் நடந்து. இந்த காயின் யார்? ஆதாமுக்கு ஆண்டவர் 2 கொடுத்திருந்தார், காயின் ஆபேல். ரெண்டுமே ஆதாமுடைய பிள்ளைகள். இந்த 2 ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். காயின் தன்னுடைய விளைச்சலின் முதல் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினான். ஆபேல் ஆட்டு மந்தையிலே முதல் பலனை கொண்டு வந்து செலுத்தினான். 2 கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆனால் தேவன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இதை காயின் அறிந்த உடனே ஆபேல் தனித்து இருந்த நேரத்தில் ஆபேலை கொன்று போடுகிறான். இதான் காயினுடைய வழி. இந்த காயினுடைய வழி என்ன வழி? பகைக்கிற ஒரு வழி, மற்றவர்களை அழிக்க நினைக்கிற ஒரு வழி, ஒரு கடினமான இருதயம். இதுதான் காயினுடைய வழி. இவனும் ஆதாமுடைய மகன்தான், ஆனால் அவனுடைய இருதயம் ஒரு கடினமான இருதயமாக, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிகரமானவனாக மாறிவிட்டான். இன்றைக்கும் ஏன் ஆண்டவர் அதை எச்சரித்திருக்கிறார்? 2 அதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடையதை அங்கீகரிக்கல? 1, தேவன் எப்படிப்பட்ட காணிக்கையை விரும்புகிறார் என்பதை ஆபேல் அறிந்து அந்த காணிக்கையை செலுத்தினான். ஏனென்றால் ஆதாம் சொல்லியிருப்பான்,
எங்கள் பாவத்திற்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. அதனால்தான் நாங்கள் தேவ சமூகத்திலே வர முடிந்தது. தேவன் விரும்புகிற அந்த பலியை செலுத்தினால் நாம் தேவனிடத்தில் நெருங்கலாம் என்று நிச்சயமாக ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லியிருப்பார். இந்த ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையிலே முதலானவைகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துகிறான். அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலியாகவும் தகப்பன் சொல்லி கொடுத்த ஆலோசனைக்கு ஏற்ற ஒரு பலியாகவும் இருந்தது. ஆனால் காயின் அப்படி நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுப்பேன், அப்படிலாம் செய்ய முடியாது, என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி, இந்த ஒரு மனப்பான்மையுடையவனாக இருந்தான் என்று ஒரு தேவனுடைய மனிதன் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலர் 100% எது சரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை செய்ய மாட்டாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேதம் வாசிப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை தேடுவேன், என்னால் எவ்வளோ முடியுதோ அதை தான் ஆண்டவர் கொடுக்க முடியும், அப்படி தசமபாகம்லாம் கொடுக்க முடியாது, என்னால் எதை செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். இதுதான் காயினுடைய வழி. ஆபேலுடைய வழி இல்லை, தேவன் விரும்புகிறதை நான் செய்வேன், அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அதற்காக எவ்வளவு கரையை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் தேவன் விரும்புகிறதை நான் செய்வேன் என்பது ஆபேலின் வழி. என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன், அதுக்கு மேலே ஆண்டவர் எப்படி வச்சிட்டாலும் பரவாயில்ல. இதுதான் காயினுடைய வழி. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆபேலுடைய வழியில் இல்லாமல் காயினுடைய வழியில் இருக்கிறார்கள். ஒன்று, ரெண்டாவதாக இந்த சூழ்நிலையில் என்ன செய்திருக்க வேண்டும், ஆண்டவரே என் காணிக்கையை நீர் அங்கீகரியாதபடியினாலே நான் செய்த தவறை உணர்கிறேன், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் மறுபடியும் விழுந்திருப்பானால் நிச்சயமாய் ஆண்டவர் காயினுக்கு மன்னித்து அவன் செய்ய வேண்டியதை சொல்லியிருப்பார். ஆனால் காயின் அதை செய்யவில்லை, உடனடியாக தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். இன்றைக்கும் அந்த பகை, விரோதங்கள், கசப்புகள் இது பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அது பெருகி கொண்டிருக்கிறது, ஒருவர் மேல் ஒருவர் கசப்பு, பகை, விரோதங்கள். இது காயினுடைய வழி. தேவ பிள்ளையே, இந்த வழியில் யார் சென்றாலும் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. காயினுடைய வழியில் யார் சென்றாலும் சரி அவர்களுக்கு ஐயோ. ஜாக்கிரதை, ஒருவேளை ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேளாமல் இருக்கலாம், உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கலாம், இன்னொருவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது பொறாமை கொள்ள வேண்டாம். சிலருக்கு அந்த எண்ணங்கள், அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், தேவன் அவர்களை உயர்த்துகிறார், அவர்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இல்லை, இந்த உணர்வினாலே பொறாமைகள், கசப்புகள். இன்னும் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், புரிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், அவனுக்கு தரிசனம் கொடுத்தார், எதிர்காலத்தில் அவனை எப்படி வைப்பேன் என்பதை காண்பித்தார். யோசேப்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறான் என்பதை யோசேப்பு அறிந்து கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரர்களும் அறிந்து கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? உயிரோட இருந்தாதானே இவன் உயர்வான், உயிரோட இருந்தாதானே கர்த்தர் இவனை ஆசீர்வதிப்பார், கொண்டுட்டோன்னு சொன்னா என்ன செய்வார் ஆண்டவர்? பாருங்கள், அவனை கொண்டு போய் ஒரு தண்ணீர் இல்லாத குழியிலே போட்டார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள், நினைத்தார்கள் சகோதரர்கள். முடிந்தான் யோசேப்பு, கதை முடிந்தது. இனி எப்படி அவன் சொப்பனை நிறைவேறும், எப்படி உயர்வான், இனி நமக்கு மேலே எப்படி வருவான் பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே ஒரே பொறாமைகளும் போட்டிகளும் எரிச்சல்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிற சூழ்நிலைகள், ஒரே சபைக்குள்ளே குழப்பங்களும், ஒருவரை ஒருவர் பகைப்பதையும் பார்க்க முடிகிறது. இது காயினுடைய வழி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு ஐயோ. காயினுடைய வழியில் செல்பவர்களுக்கு ஐயோ, காயினுடைய இருதயத்தை உடையவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குறைகளை மன்னியும், நான் என்ன செய்ய வேண்டும், தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வழியிலே என்னை நடத்தும் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவதாக வாசிக்கும் பொழுது, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி, பண ஆசை. ரெண்டாவது, ஆண்டவர் இவர்களுக்கு ஐயோ, யாருக்கு? பண ஆசை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், நன்றா ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள், பண ஆசையில் விழுந்து விடுகிறார்கள். பணம் தேவைதான், எல்லாவற்றுக்கும் பணம் உதவும்,
கட்டாயம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தேவை. ஆனால் அதை தேவன் நமக்கு தருவார். பணம் தேவை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களை உருவ கொத்தி கொள்ளுகிறார்கள். பணம் பணம் பணம், எப்போ பார்த்தாலும் அவங்க சிந்தனை, பேச்சு, செயல்கள் எல்லாமே பணம். இந்த பணத்திற்காக அவங்க எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த பண ஆசை அவர்களை பாதிக்கிறது. இந்த பிழையாம் யார், ஒரு தேவ மனிதன், தீர்க்க தரிசிங்க. இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வரம், அவன் சபிக்கிறவர்களை கத்தர் சபித்தார், அவன் ஆசீர்வதிக்கிறவர்களை கத்தர் ஆசீர்வதித்தார். அந்த அளவுக்கு வரம் பெற்ற ஒரு மனிதன், தேவன் அவனோடு கூட வந்து பேசினார். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பண ஆசை இருந்திருக்கு. இன்றைக்கும் அநேக ஊழியர்கள் இந்த பண ஆசையினால் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கை, ஊழியம், எதிர்காலத்தை இழந்து நிற்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பண ஆசையினாலே தவறுகளை செய்து சிக்கிக் கொள்ளுகிறார்கள். குறுக்கு வழியில் எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும், இதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் எந்த தவறும் செய்வதற்கு சிலர் முன்னுக்கு வந்து விடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வருமானம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும், உங்கள் கைகள் சுத்தமான கைகளாக இருக்கட்டும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிழையாமின் வஞ்சகம், பிழையாம் கூலிக்காக அவன் செய்த துரோகம் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். நமக்கு பணம் தேவை, அதை அவர் தருவார். வெள்ளியும் பொன்னும் தேவனுடையது. ஐஸ்வர்யங்களை தேவன் நமக்கு தர முடியும், நிச்சயமாய் தர முடியும். கலங்காதிருங்கள். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு தவறான வழியில் செல்ல வேண்டாம். ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடித்துவிட்டு, மூன்றாவது நாள் இரவு கூட்டம் முடித்துவிட்டு என்னுடைய வாகனத்தை நோக்கி நான் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என்னை மறித்து, ஐயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். நான் ஓகே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய தலையில் கை வைப்பதற்காக நான் போன பொழுது அவர் என்னுடைய கையை பிடித்து அவருடைய வேதாகமத்தின் மேல் வைத்து ஜெபிக்க சொன்னார். நான் சொன்னேன், வேதாகமத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை, உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று மறுபடியும் அவருக்காக ஜெபிக்க கையை நீட்டின பொழுது, இல்லை ஐயா இந்த வேதாகமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன் என்று கேட்டேன். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இல்லை, ஏன் பைபிளுக்கு ஜெபிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். அப்பொழுது அவர் அங்கே திறந்து அதில் லாட்ரி சீட்டு இருக்கிறத காண்பித்தார். எனக்கு இதில் 1 கோடி ரூபா விழுந்துச்சுன்னா நான் ஆண்டவருக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம், ஒரு பண ஆசை, ஒரு மோசமான இருதயத்தை பாருங்கள். செய்ததும் தவறு, அதுலேயும் தசமபாகம் ஆண்டவருக்கு கொடுப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பண ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், தவறான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், தவறான வருமானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், கைகள் சுத்தமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ என்ன நடந்தது பாருங்கள். அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிழையாம் துன்மார்க்கர்களோடு அழிந்து போனான், நீதிமான் மரிப்பது போல மரிப்பேனாக என்று சொன்னான். அவனுடைய விருப்பம் ஒரு நீதிமானைப் போல மரிக்க வேண்டும் என்று. ஆனால் துன்மார்க்கனை போல அழிந்து போனான், பட்டயத்தினாலே விழுந்தான். ஒரு ஊழியக்காரனுடைய மரணம் அப்படி இருந்தது. அதனால தான் இவர்களுக்கு ஐயோ. ஆண்டவர் ஏன் அதை எழுதி வைத்திருக்கிறார்? இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் குறுக்கு வழியில் முன்னுக்கு வர வேண்டும். அவர்கள் எண்ணமெல்லாம் பணம் 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 பணம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வராம வேலைக்கு போகிற பண ஆசை பிடித்தவர்களுக்கு ஐயோ ஐயோ. ஆராதனைக்கு கூட வர்றதில்லை. அந்த நாளில் கூட எங்கேயாவது போய் கொஞ்சம் சம்பாதிச்சிடலாமா? ராத்திரி பகலா. ஒரு குறிப்பிட்ட நபர் ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சைக்கு வரமாட்டார், வீட்டுக்கு சரியாக வரமாட்டார், குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் லாரி லாரி லாரி. ஏன்னா அவருக்கு ஒரு சொந்தமாக ஒரு லாரி இருந்தது. அவருக்கு என்ன ஆசை? இன்னொரு லாரி வாங்கணும், இன்னொரு லாரி வாங்கணும். பண ஆசை. சரியாக தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக ஆண்டவரை தேடுறதில்ல, சரியாக குடும்பத்தை கவனிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் பணம் பணம், ஓட 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 அவருக்கு காசு. சீக்கிரத்தில் இன்னொரு லாரி வாங்கினார். அவருக்கு இன்னும் ஆசை. நம்ம இவ்வளோ ஓடினதுனால இன்னும் நமக்கு ஒரு லாரி கிடச்சிச்சு.
இன்னும் அவர் இன்னொரு லாரி வாங்கிடலான்னு ஓட ஆரம்பித்தார். ஒரு நாள் அழைத்து பேசினேன், சகோதரனே குடும்பம் முக்கியம், நல்ல ரெஸ்ட் முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முக்கியம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி ஓடுறீங்களே. அவர் சொன்னார், இப்போ சம்பாதிக்காமல் நான் எப்போ சம்பாதிக்க போகிறேன், அதனால் நான் ஓடிட்டுருக்கிறேன், நான் எல்லாம் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆன பிறகு குடும்பத்தை கவனிக்கிறேன், சபைக்கு வர்றேன்னு சொன்னார். பாருங்கள், ஒரு சில மாதங்களில் ஒரு விபத்தில் இரவு ஒரு மணிக்கு மரித்து போனார், அந்த இடத்துலையே மரித்து போனார். யோசித்து பாருங்கள், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பிழையாம் இந்த பண ஆசையினாலே அவன் தம்முடைய ஜனங்களையே காட்டி கொடுத்துட்டான், தம்முடைய ஜனங்களுக்கே ஒரு பெரிய அழிவை உண்டாக்கிட்டான், ஜனங்களுக்குள்ளே வேசித்தனம் உண்டாக காரணமாய் மாறினான், ஜனங்களுடைய எதிர்காலத்தை கெடுத்து விட்டான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள். பிழையாமின் வஞ்சகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, பிழையாமை போல பண ஆசை உள்ளவர்களுக்கு ஐயோ. மூன்றாவதாக, கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோராகின் கூட்டம், இவர்களுக்கும் ஐயோ. ஏன் ஆண்டவர் இதை இங்கு எழுதி வைத்திருக்கிறார்? இன்றைக்கும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு எச்சரிப்பாக இதை எழுதி வைத்திருக்கிறார். வனாந்தரத்திலே மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டமாக எழும்பினார்கள், கோராகின் கூட்டம். அவர்கள் மோசையை பார்த்து சொன்னார்கள், உன்னோடு கூட தான் தேவன் இருக்கிறாரா? உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறாரா? எங்களோடும் தேவன் இருக்கிறார், எங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்திற்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். வனாந்தரத்திலே தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு மோசைக்கு விரோதமாக எழும்பினவன் தான் இந்த கோரா. இந்த கோராவுக்கு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். மோசே ஆண்டவரை நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே இந்த கோரா அவனுடைய கூட்டத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள், என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? பூமி ரெண்டாக பிளந்து உயிரோடு அவனும் அவன் குடும்பமும் அவன் கூட்டத்தாரும் பாதாளத்துக்கு போனான். உயிரோட பாதாளத்துக்கு போன ஒரு கூட்டம் தான் இந்த கோராகின் கூட்டம். இன்றைக்கும் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை பார்த்து ஆண்டவர் ஐயோ என்று சொல்லுகிறார். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் பிடிக்கவில்லையா, ஒதுங்கி போய்விட வேண்டும். சபை ஒத்து வரலையா, வேற ஒரு சபையை பார்த்து போயிடணும். அங்கே இருந்து கொண்டு பிரச்சனையை உண்டாக்கக்கூடாது. சிலர் அந்த சபைக்குள்ளே இருந்து கொண்டு போராடி கொண்டு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டு கலகத்தை உண்டாக்கி கொண்டு இந்த கோராகின் ஆவியுடையவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள், ஒருபோதும் சபைக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள், ஒருபோதும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பாதிருங்கள். அது உங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு ஐயோ. இந்த கோராகின் கூட்டத்தார் உயிரோடு பாதாளத்துக்கு சென்றார்கள். சிலர் இஷ்டத்திற்கு பேசுவது, துணிகரமாய் பேசுவது ஊழியக்காரனுக்கு விரோதமாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளையே, ஊழியக்காரனை தேவன் தெரிந்தெடுக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், தேவன் அதிகாரப்படுத்துகிறார். அந்த ஊழியத்திலே தேவன் தூக்கி நிலைநிறுத்துகிறார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்களை நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது ஆபத்துக்குள்ளே சிக்கிக் கொள்வீர்கள். கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் சொல்லவில்லை, அது ஒரு கூட்டம் பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் அதிகாரம் பெற்று, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரன் தேவ மகிமைக்குள்ள இருக்கிறான், தேவனுடைய கரத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏழு நட்சத்திரங்களை கரங்களில் வைத்திருக்கிறார். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் அதிகாரம் பெற்ற ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது ஆபத்தானது. அதே நேரத்தில் கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொள்ளணும். அவங்களும் தங்களை பெரியவர்களாக காண்பிப்பார்கள், தங்களை ஒரு பெரிய தெய்வ மனிதர்களால் காண்பித்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அடையாளம் கண்டுகொண்டு தப்பித்துக் கொள்ளணும். கவனமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆகவே இந்த கோராகின் கூட்டத்தாருக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மூன்றையும் ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ஜாக்கிரதையாய் வாழ்ந்து கடைசி வரை நம்முடைய ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். காயினுடைய வழி வேண்டாம், பிளையாமின் பண ஆசை வேண்டாம், கோராகின் கூட்டம் வேண்டாம். அப்படி ஒரு குரூப் சேர்றாங்கன்னு சொன்னால் அவங்க கூட சேர்ந்துடாதீங்க. நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருங்க, நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருங்க, சபையோடு கூட ஐக்கியமாக இருங்க, சபையின் போதகரோடு ஐக்கியமாக இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கை கெட்டுப்போகாதபடி, இவர்கள் எதிர்காலம் கெட்டுப்போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். இந்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு இவர்கள் செவி கொடுத்து கவனமாயிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரம் இவர்கள் மேல் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதபடி, சாபங்களை பெற்று விடாதபடி, சபிக்கப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜாக்கிரதையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கவனமாய் அடி எடுத்து வைக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய கரம் இவர்கள் மேல் அமரட்டும். இவர்கள் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படட்டும். சத்துருவின் தந்திரங்கள் முறிக்கப்படட்டும். உம்முடைய கரம் இவர்கள் மேல் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் தேவன் உங்களோடு பேசியிருப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எனக்கு தெரிவிக்கலாம். God bless you. கைவிடாமலே காத்து நடத்துவார், கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வார். நல்ல நண்பனே சு என்னை என்றும் காப்பா, கைவிடாமலே காத்து நடத்துவார், கண்மணி போல் காப்பா, துடைப்பா, கடந்ததெல்லாம் மறக்க செய்வா. ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, இரண்டாம் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10 மணி வரை, மூன்றாம் ஆராதனை காலை 11 மணி முதல் 12:30 மணி வரை, நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். எங்கள் முகவரி: ரெவரன் ஜே சாம்வேல் ஜெபராஜ், பரிசுத்த பர்வதம் ஏஜி சபை, சியோன் நகர், சத்திரம் அருகில், புதுக்கோட்டை.